ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பால் பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். என்ன ஸ்வீட்ஸ்னால் சாக்லேட் பர்ஃபி செய்யலாம். ஓகேவா, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், நெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம 1/4 டம்ளர் நான் ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன் பால். அதோடையே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறேன். அதையும் இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு நல்லா திக்காக இருந்தாலும், நீங்கள் காய்ச்சினாலும் பரவாயில்ல, காய்ச்சல்னாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடையே சேர்த்துக்கலாம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, 1-5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இதோடையே நம்ம பால் பவுடரும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியானப்போ இந்த மாதிரியை கொதித்தோடனே நம்ம பால் பவுடரை சேர்த்துக்கலாம். நான் 1/5 கப்பு சேர்க்குறேன், 250 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே பாருங்கள், ஆவினோட பால் பவுடர் தான் சேர்க்குறேன். ஓகே, இப்போ நான் இது கூடவே பவுடர் சுகர் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கப்பு இருந்தால் போதும். சுகர் பவுடரும் போட்டாச்சு. இது கூடவே நம்ம இங்கே பாருங்கள், கொக்கோ பவுடர், அதையும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் கலர். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதோடைய இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம 1 நெய் தடவைனா பட்டர் ஷீட்டில் போட்டுடுவோம். போட்டு அது 10 நிமிஷம் கழித்து ஆற விடுவோம். இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு 1 பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் ஆற விட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். நம்ம ஆற வச்சிடலாம். இது 1/4 ஹவர் எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறி இருக்கு. எடுத்தோடனே வந்துட்டு பாருங்க, ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட். கட் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது, கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் நல்லாயிருக்கும்.
இங்கே பாருங்கள் தனியாக அழகாக வந்துட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பால் பவுடரில் விருப்பமாக சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க.